ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்ண்ணா இன்றைக்கி எங்கள் ஆத்துக்கார சமையல் தான் பருப்பு உருண்ட குழம்பும் கேபேஜ் பொரியலும் வைக்கிறதா பிளான் போட்டிருக்கார் கோர்வையாக அவரால் கமெண்ட்ஸ் எல்லாம் முடியல அதனால் நான் சொல்கிறேன் பருப்பு உருண்ட குழம்புக்கு உருண்டைக்காக நாலு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கார் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சாம்பார் வைக்கிற பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளியை நறுக்கி வதக்க போட்டிருக்கார் இதில் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலந்து ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கார் இதை நல்லா கரைச்சி விட்டுடலாம் பக்கத்தில் கேபேஜ் பொரியலுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் தாளித்து கேபேஜ் போட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு ஒரு கை தண்ணி தெளித்து வதக்க போட்டிருக்கார் வதங்கின்னு சாம்பாருக்கு புளி புளிக்கரைசியலோட ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அது தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விட்ருக்கார் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளால் உருண்டைக்கு ஊற வச்சுருக்கிற பருப்பை அரைச்சிக்கலாம் மிக்சியில் மூணு மிளகா வத்தல் ஊற வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியே விடாமல் கெட்டியாக பருப்பு வடக்கி அரைக்கிற மாதிரி அரைக்கணும் இதோட ஆஃப் டீஸ்பூன் சீரகம் ஒரு ஆறுக்கு கருகப்பில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கரகரப்பாக அரைச்சின்னு வரணும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி கரகரப்பாக அரைச்சாச்சு இதை இப்படியே சின்ன சின்ன பாலாக உருட்டி சாம்பார் பொடி போட்டு நல்லா கொதிக்கிறது குழம்பு இந்த கொதிச்சுன்னு இருக்கிற குழம்புல டேரெக்டாக ட்ரா பண்ணிடலாம் இதே மாதிரி ஒரே சைஸுக்கு பால் மாதிரி பண்ணி குழம்புல கையில் தெறிக்காமல் ட்ரா பண்ணணும் இந்த மாதிரி போடும்போது கரையாதான்னு கேட்கலாம் கரையாது இதையே ஆவியில் வச்சு வேக வச்சு உருண்டைய குழம்புல அப்புறம் கூட சேர்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த குழம்பு டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழம்புல போடும்போது கையில் ஆவி அடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணணும் உருண்டையாக எல்லாத்தையுமே பிடிச்சி போட்டாச்சு இது கொதிக்கணும் இதை போட்ட உடனே கரண்டியால் கிண்டக்கூடாது அப்புறம் கரைஞ்சி போயிடும் உருண்டை மூங்குற அளவுக்கு குழம்பும் இருக்கணும் குழம்பு நல்லா கொதித்து உருண்டை தனியே மேலேழம்பி வரும் அதுதான் உருண்டை வெந்ததுக்கான அடையாளம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷமாவது கொதிக்கணும் கேபேஜ் பொரியல் நல்லா வெந்தாச்சு தண்ணியெல்லாம் வற்றியாச்சு இப்போ இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து நான் ஒன்று கலந்து விட்டால் கேபேஜ் பொரியல் ரெடி உருண்டை வெந்து மேலே முதக்கிறது பாருங்க ஜோராக வெந்துடுது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே தான் வேக விடணும் அப்போ தான் உருண்டை உள்ளுக்குள்ளே நல்லா வேகும் குழம்பு பார்க்குறதுக்கு முதல்ல நீர்க்கு இருக்கிற மாதிரி இருக்கும் நேரம் ஆக ஆக நல்லா எருகி குழம்பு ஜோராக இருக்கும் இந்த உருண்டையில் லேசாக ஒரு லேயராக கரைஞ்சிண்டு குழம்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்ல இறுக்கமும் கொடுக்கும் குழம்பு நம்ம சேனலில் ஏற்கனவே பருப்புருண்டை குழம்பு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வதக்கி இந்த உருண்டையில் சேர்த்து வேக விட்டு பண்ணியிருந்தேன் வெங்காயமே இல்லாமல் கூட இந்த பருப்பு உருண்டை குழம்பு பண்ணலாம் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அறுக்கு கருகப்பில் சேர்த்து குழம்புல சேர்த்தா உருண்டை குழம்பு ரெடி சூட சூட சாதத்தில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுண்டு இந்த பருப்புருண்டு குழம்பு விட்டுண்டு கலந்து இந்த உருண்டையும் தொட்டுண்டு இந்த கேபேஜ் பொரியலையும் தொட்டுண்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்